ओम साईराम अनंत कोडी ब्रह्मांड नायकम राजादि राज योगिराज परंब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय ओम साईराम इंक श्री साई सच्चरितम बाबा करणयोड़ पदार पद अम पाकपर और पणकार बाबा कट वह उलगे मि उय प्रम्म वा बाबा और ईं रूपाय கடைக்காரர்கிட்டயும் சேட்டுக்கிட்டயும் கடன் வாங்கிக்காக சின்ன பையனை அனுப்புறாரு. ஆனால் அவரு காசு இல்லாததான் திரும்பி வராரு. நந்து மார்வாடிக்கிட்டையும் பாலா மளிகை கடைக்காரர்கிட்டையும் 5 ரூபாய் கடன் கேட்டு சின்ன பையனை அனுப்புறாரு. ஆனால் இந்த பணக்காரர்கிட்ட நிறைய பணம் வச்சிருக்கிறாரு. பாபா மேல அன்பா இருக்கிற வேற யாரு இருந்தாலும் சரி 5 ரூபாயை உடனே எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பணக்காரருக்கு மனசே வரல. தொல்ல பண்றாரு பாபா கிட்ட, எனக்கு பிரம்ம ஞானத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. அப்ப பாபா வந்து ஒரு கீழ்கண்ட ஒரு 10 வரையறைகளை ஒரு நீண்ட போதனையா அவருக்கு சொல்றாரு. மேலும் ஆத்மானுபூதி அல்லது பிரம்ம ஞானத்தை அடைவது என்பது ஒரு கத்தி முனையில் நடப்பதற்கு சமம். அதாவது எல்லாராலையும் அந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியாது, அதற்கான சில வரையறைகள் தேவைப்படுகின்றன சொல்றாரு. 10 வரையறைகள் தகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. முதல் தகுதி முமுட்சை அல்லது விடுதலை அடைய சிறந்த விருப்பம். இரண்டாவது வெறுப்பு, இகபரங்களால் விளையும் பொருட்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இதன் மேல நம்ம வெறுப்பா இருந்தா மட்டும்தான் ஆன்மீக ராஜ்யத்தோட எல்லைக்குள்ள நம்மளால நுழைய முடியும். மூன்றாவது அந்தர்முகதா, நாம மனிதர்கள் எல்லாருமே நம்முடைய எண்ணங்கள் புறத்தே செல்பவைகளாக மட்டும்தான் இருக்குது. ஆனா ஒரு பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை நம்ம அடைய வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனையை உள்முகமாக நம்ம திருப்பி ஆத்மாவை நம்ம பார்க்க வேண்டும். நான்காவது தீயவைகளை கசரர கழிதல், கொடுந்தன்மைகள் வந்து நீங்கணும், தவறுகள் செய்வதை நிறுத்தணும். இது எல்லாம் செய்தால் மட்டும்தான் ஆத்மானுபூதி பிரம்ம ஞானத்தை நம்ம அடைய முடியும். ஐந்தாவது ஒழுங்கான நடத்தை, உயர்வான தவமுடைய ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினா மட்டும்தான் ஆத்மானுபூதியை நாம எய்த முடியும்னு பாபா நீண்ட போதனைகளை சொல்றாரு. நம்ம ஏற்கனவே 5 தத்துவங்களை நேற்று நம்ம பார்த்தோம். 6வது வரையறையா பிரேயஸ், அதாவது புலனுணர்வு மகிழ்ச்சி. 2வது நன்மைக்குரியவை, அதாவது 6வது தகுதி. இரண்டுமே வந்து 2 படித்தரமானவை, அதாவது நன்மையானவை ஒன்று மகிழ்ச்சிக்குரியவை ஒன்று. நன்மையானவை என்பது ஒரு ஆன்மீக செயல் தொடர்புடையவை. நன்மையானவை நமக்கும் சரி எல்லாருக்குமே பொதுவாக நன்மையை அளிக்கக்கூடியது. மன மகிழ்ச்சிக்குரியது என்று பார்க்கும்போது அது தனிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு எண்ணத்துக்குரியது. மனிதனை இவை இரண்டுமே அணுகும்படி வேண்டுகின்றன, அதாவது நன்மையானவைகளும் மன மகிழ்ச்சிக்குரியவைகளும். மனிதன் சிந்தித்து நன்மையானது வேணுமா இல்ல அவனுடைய மன மகிழ்ச்சிக்கு தேவையானது வேணுமான்றதை யோசிச்சு அவன் தேர்ந்தெடுக்கணும். விவேகமா இருக்கிறவங்க நிச்சயமா நன்மையை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அவிவிவேகியோ பேராசையாலும் பொருட்கள் மேலுள்ள பற்றாலும் மன மகிழ்ச்சியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. 7வது வரையறை, மனதையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல். உடம்பே தேர், ஆத்மாவே எஜமானர். மேலும் அவருடைய நம்ம பார்த்தோம்னா உடம்பே தேர், ஆத்மாவே எஜமானர், புத்தியே தேரோட்டி, மனதே கடிவாளம், உணர்வுகளே குதிரைகள், அவற்றுக்குரிய உணர்வுகளுக்குரிய பொருட்களே அவற்றோட பாதைகள். எவர் ஒருவருக்கு பற்றுணர்வு திறம் இல்லையோ, எவருடைய மனம் கட்டுப்பாட்டில் இல்லையோ, எவருடைய உணர்வுகள் அடக்கி ஆளப்பட முடியாததோ நிச்சயமா அவங்க பிரம்ம ஞானத்தை அடையவே முடியாது. அந்த பிறப்பு இறப்பு சுழலுக்குள்ள அடிக்கடி அவங்க மாறி மாறி உழைஞ்சு கொண்டே தான் இருக்கணும். ஆனா அது வந்து நல்ல ஒரு தேரோட்டியோட குதிரைக்கு சமமாவே ஆகாது. ஒரு குறும்பு சுழற்சியுடைய ஒரு வஞ்சனை மிக்க ஒரு குதிரை தான் செல்லும் பாதையை விட்டுட்டு வேற பாதையில போகும். அந்த மாதிரியான பாதையை தான் நிச்சயமா அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா நல்ல ஒரு பற்றுணர்வு திறம் உள்ளவரும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துபவரும் மேலும் தன்னுடைய உணர்வுகளை அடக்கி ஆள்பவர்களும் நிச்சயமா பிரம்ம ஞானத்தை எய்த முடியும். அவர்களுடைய தகுதி எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல சாரதி தான் போய் சேரக்கூடிய இடத்தை அடைவது போல, தேரோட்டி நல்ல ஒரு பயண இலக்கை சரியாக சென்று அடைவது போல, பற்றுணர்வு மிக்க திறம் உள்ளவரும் மனதை கட்டுப்படுத்துபவரும் மேலும் உணர்வுகளை அடக்கி ஆள்பவரும்
எங்கும் நிறை ஸ்ரீ விஷ்ணுவின் பாத தலங்களை இறுதியாக அடைகிறார். கடவுளின் வாசஸ்தலத்தை அடைகிறார். நிச்சயமா நம்ம மனதையும் மற்ற உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் ஆத்மானுபூதி அல்லது பிரம்ம ஞானத்தை நிச்சயமாக நம்மளால் எய்த முடியும். எட்டாவது தகுதி மன தூய்மை. ஒருவர் தத்தமது பணித்துறைக்கேற்ப ஒவ்வொரு பணியையும் அவர்களுடைய கடமைகளையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம மன நிறைவுடனும் பற்றின்றியும் செய்தால் ஒழிய ஆத்மானுபூதியை எய்துவிட முடியாது. மன தூய்மை இல்லைனா நிச்சயமா நம்மளால ஆத்மானுபூதியை எய்தவே முடியாது. எனவே மன தூய்மை மிகவும் இன்றியமையாதது. தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகமும் பற்றின்மையும் வளர்ந்து வைராகியமும் முளைத்து நம்முடைய பிரம்ம ஞான முயற்சி நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. விவேகம் இருந்தா மட்டும்தான் நித்திய அநித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் தன்மை நமக்கு கிடைக்கிறது. வைராகியமும் நமக்கு அதிகமா கிடைக்குது. எனவே ஆத்மானுபூதியை அடைவதற்கு, பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு, கடவுளுடைய திருப்பாத கமலங்களை அடைவதற்கு எங்கு நாம் சென்றால் நமக்கு மறுபிறவி இல்லையோ அந்த விஷ்ணுவின் பாத தலங்களை நாம் அடைவதற்கு நிச்சயமா விவேகமும் வைராகியமும் நமக்கு தேவைப்படுகிறது. இது வந்து எட்டாவது. ஒன்பதாவது வரையறை குருவின் இன்றியமையாமை, கடவுளுடைய அனுகிரகம். இவை எல்லாமே அடுத்த நிகழ்ச்சிகள்ல பாபாவோட கருணையோடு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.